2013 ஆண்டு சேட்டை என்ற திரைப்படத்தில் காயத்ரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை நக்ஷத்ரா நாகேஷ். அதனைத் தொடர்ந்து 2014 ஆண்டு வாயை மூடி பேசவும் புலிவால் என்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இரும்பு குதிரை, நம்பியார், இந்திரஜித், மிஸ்டர் லோக்கல் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சின்னத்திரையில் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளிலும் தொகுப்பாளினியாகவும் போட்டியாளராகவும் கலந்து கொண்டு ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவராக இருக்கிறார் நடிகை நக்ஷத்ரா நாகேஷ். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட அவரிடம் உங்களுக்கு வந்த மோசமான ப்ரொபசல்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த நக்ஷத்ரா, ஒருமுறை ஒரு தாத்தா என்னை இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டார். என்னுடைய நடிப்பு, என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று கூறினார். நானும் நன்றி என அவருக்கு பதில் கொடுத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னுடைய அழகை வர்ணிக்க ஆரம்பித்தார். அவருடைய வயதுக்கும் அவர் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. அதன் பிறகு நீங்கள் என் கனவில் வருகிறீர்கள் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அவருடைய பேச்சுகள் எல்லை மீறி போனது. அதனால் அவரை பிளாக் செய்துவிட்டேன். மோசமான நபர் என்றாலே எனக்கு டக்கென ஞாபகம் வருவது அந்த தாத்தா தான். அந்த தாத்தா நிஜமாகவே தாத்தா தானா, அல்லது வேறு யாரேனும் அவருடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு இப்படி ஏமாற்றினார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மோசமான ஒரு நபர் என்று கேட்டால் உடனடியாக தாத்தா நினைவுக்கு வந்து விடுகிறார் என்று கூறியிருக்கிறார் நக்ஷத்ரா.